கன்னியாகுமரியில் குடிபோதையில் 6 பேர் மருத்துவமனைக்குள் புகுந்து ஊழியர்களை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், என்ன நடந்தது, விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. ரமலான் பண்டிகை விடுமுறை என்பதால் கேரள மாநிலம் கொல்லம் தவிர பழனி, கன்னியாகுமரி, மண்டைக்காடு ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுலா சென்று திரும்பும் வழியில் வாகனங்கள் வந்த அந்த நபர்கள் குமரி எல்லையான தமிழக கேரள எல்லை பாரசாலை சரஸ்வதி பல்நோக்கு மருத்துவமனை அருகே டீ கடையில் வந்து டீ குடிக்க இறங்கியுள்ளார்கள். தொடர்ந்து அருகில் உள்ள சரஸ்வதி மருத்துவமனையில் அனுமதியின்றி புகுந்து கழிவறையில் கூட்டமாக சென்று கழிவறையை பயன்படுத்திவிட்டு காவலாளியிடம் அதை தட்டி கேட்டது. காவலாளியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு பதிலளித்த காவலாளியின் மீது சுற்றுலா சென்று திரும்பிய அந்த கும்பல் பெண்கள் உட்பட மருத்துவமனைக்குள் புகுந்து காவலாளிகள் ஊழியர்கள் மீது சராமரியால் தாக்குதல் ஈடுபட்டனர். பெண்கள் கல்லை எடுத்து மருத்துவமனை மீது வீசினர். பரபரப்பை ஏற்படுத்திய தாக்குதல் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பாரசாலை போலீசார் சம்பவ இடத்துக்கு தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். மேலும் மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அந்த கும்பல் வந்து அத்துமீறி சென்று தாக்குதலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் அந்த கும்பலில் ஆண்கள் பலரும் மது போதையில் இருந்ததும் போலீசார் தரப்பிலிருந்து தெரிய வந்தது. இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிவித்த போலீசார் உயர்மட்ட அரசியல் வட்டாரங்களிலிருந்து இவர்களை விடுதலை செய்ய சுவாரிசுகள் வந்ததைத் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்ட கொல்லம் மாவட்டம் தவரை பகுதியைச் சேர்ந்த அரவிந்த், சந்தீப், ராமச்சந்திரன், கிரீஷன், மனோஜ், சுரேஷ்குமார் ஆகிய 6 பேர்கள் மீது வழக்கு பதிவு செய்த பின் காவல்நிலைய ஜாமீனிலே அவர்களை விடுவித்தனர். பிரபல பல்நோக்கு மருத்துவமனைக்குள் குடிபோதையில் ஒரு கும்பல் புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மதியம் இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில் தற்போது அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகளில் வந்து பெண்கள் உட்பட அவர்கள் வந்து அந்த மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தும் அந்த காட்சிகள் வந்து அனைத்தும் பதிவாகியுள்ளது. கனிமொழி. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.